ஹலோ வர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், எம்ஜிஆர் சிவாஜியுடன் இரண்டு படங்களில் மட்டும் நடித்த முன்னணி நடிகையை பற்றின விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1964 அறிமுகமாகி 1975 வரை சுமார் 10 வருடம் புகழ்பெற்ற முன்னணி நடிகையாக விளங்கியவர் நடிகை காஞ்சனா. காஞ்சனா 1964 சிறீதர் இயக்கத்தில் காதலிக்க நேரமில்லை படத்தில் அறிமுகமானார். காஞ்சனா பல படங்களில் நடித்து புகழ் பெற்றவர். காஞ்சனா எம்ஜிஆருடன் இரண்டு படங்களில் மட்டும் நடித்துள்ளார். ஒன்று 1966 வெளிவந்த பறக்கும் பாவை, இரண்டு 1972 வெளிவந்த நான் ஏன் பிறந்தேன். இரண்டு படங்களிலும் காஞ்சனா இரண்டாம் கட்ட கதாநாயகியாக நடித்திருப்பார். இந்த இரண்டு படங்களும் 100 நாட்கள் ஓடாவிட்டாலும் 75 நாட்கள் வரை ஓடி நன்றாகவே ஓடிய படங்களாகும். நான் ஏன் பிறந்தேன் படத்தில் நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் என்ற பாடல் காட்சியில் நன்றாக நடித்திருப்பார் காஞ்சனா. அடுத்து சிவாஜி கணேசனுடன் இரண்டு படங்களில் நடித்துள்ளார் காஞ்சனா. ஒன்று 1969 வெளிவந்த சிவந்தமன், அடுத்து அவன் ஒரு சரித்திரம். இந்த இரண்டு படங்களில் சிவந்தமன் வெளிநாட்டில், அதாவது பிரான்சில் பாரிஸ் மற்றும் ஆல்ப்ஸ் மலை பகுதியில் எடுக்கப்பட்டது. ஒரு ராஜா ராணியிடம் என்ற பாடல் சிவாஜி காஞ்சனா நடித்து வெளிநாட்டில் படமாக்கப்பட்டது. முதன் முதலில் வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட படம்தான் இந்த சிவந்தமன் படம். சிவந்தமன் படம் 100 நாட்கள் ஓடியது. அடுத்து அவன் ஒரு சரித்திரம் படம் 75 நாட்கள் வரை ஓடி நன்றாக போனது. அவன் ஒரு சரித்திரம் படத்தில் வணக்கம் பலமுறை சொன்னேன் என்ற பாடல் காட்சியில் நன்றாக நடித்திருப்பார் காஞ்சனா. சரி, இந்த கண்டென்ட் தொடர் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்ல சந்திக்கிறேன். நன்றி.